எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஸோ ரொம்ப ஈஸிங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது. இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு. இந்த பச்சைப்பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு தான் இருக்கணும், தண்ணி வடிகட்டிடக்கூடாது, தண்ணி வேணும் நமக்கு. ஸோ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா ஸ்பைனாக அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கக்கூடாது, இது மாதிரி அரைச்சி தான் வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சாச்சு. இப்போது நான் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை காய வச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து அப்படியே அதில் போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த பச்சை வடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும். ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு அதெல்லாம் நம்ம தனித்தனியாக வணக்கும், இப்போ ஒன்றா போகிறதுனால நல்லா பச்சை வடை போகணும். கொஞ்சம் இது வணங்கிறதுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, நல்லா எண்ணெய் பிரியணும். ஸோ நல்லா வணக்கிட்டே இருங்க, கொஞ்சம் பொறுமையாக வணக்குங்க. கொஞ்சம் நல்லா வணக்கணும், எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிடும். பிரிய ஆரம்பிக்கிட்டு வெயிட் பண்ணணும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கரம் மசாலா, மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணணும். இதோடைய பச்சை வார்த்தை பச்சை வாசனையும் சுத்தமாக போகணும், அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாழை இருந்தால் அந்த கடை கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்காது. கடையில் வந்து தேவையில்லாத அஜினமோட்டோ அதெல்லாம் சேர்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் சேர்க்காமல் எப்படி ஹெல்த்தாக செய்கிறதுன்னு தான் சொல்லித்தரேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சுட்டாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இப்போது இதனுடைய பச்சை வாடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எண்ணெய் நல்லா பிரியணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டல், இதை அப்படியே போட்டு நல்லா திக்காக கொதிக்க விடுங்க. நீங்கள் இதில் இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் சுண்டல் எடுத்து நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா வெந்த பிறகு உருளைக்கிழங்கு மேஷர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கொஞ்சம் இந்த பழுப்பு வந்து மசிச்சு விட்டுப்பேன். ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா திக்னஸாக கிடைக்கும். சரி இப்போ இது கொதிக்கட்டும். பாருங்கள் இந்த மேஷர் வச்சு நல்லா பருப்பை வந்து மசிச்சு விட்டுக்கிட்டோம்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் அந்த கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நல்லா மசி விட்டுருங்க. இந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் கேரட் துருவிக்கிட்டேன், வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டேன், கொத்தமல்லி, பொரி, மிக்சர். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணாலும் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. சுண்டலை போட்ட சுண்டலுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ, நீங்கள் என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். இது ரெடிமேடாக பூரி கூட விற்கிது, நீங்கள் பூரி கூட பசங்க போட்டுக்கலாம். நான் கேரட்டு, வெங்காயம், மிக்சர், பொரி, இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி சாப்பிட்டீங்க, நீங்கள் பெருசெல்லாம் அனுப்பிங்கன்னா. அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு கொத்தமல்லி வெங்காயம் மட்டும் கூட போட்டு சாப்பிட்லாம், ஆனால் கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ நமக்கு சுவையான ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதோட இப்படி வீட்டில் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டாவே போதும், நம்ம கடைக்கு போய் சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.